ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்க்ரோபாஸ் கிச்சன். வர திங்கட்கிழமை 26ஆம் தேதி கோகுலாஷ்டமிங்கிறதால எல்லாருக்கும் பலகார வேலை ரொம்பவே பிஸியாக போயிட்டுருக்கோம். அந்த பலகார மெனுவில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரொம்பவே ஈஸியான பாசிப்பருப்பு லட்டியும் சேர்த்துக்கோங்க. சரி வாங்க, இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கு போய் பார்த்துருவோம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு ஒரு பவுல் பாசிப்பருப்பு மாவை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு ஒரு பவுல் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு நல்ல நைஸாக கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு மிஷினில் தந்து அரைச்சி எடுத்த மாவு, கடைகள்லேயும் கிடைக்கும், ஆனாலும் எப்பவுமே கிடைக்குமான்றது தெரியல. கூடுமான வரை நம்ம கடையில் வாங்குகிற மாவை வந்து தவிர்த்துட்டு வீட்லேயே இந்த மாதிரி நம்ம மிஷினில் தந்து அரைச்செடுத்த பலகாரமும் நல்லா வரும். இப்போ மீதி இருக்க பாலையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துருவோம். இந்த பாருங்கள், நல்லா நைஸாக கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே கடையில் எண்ணெய் சூடாக காஞ்சிட்ருக்கு, அதில் ஒரு கரண்டியை அப்படியே மேலே தூவி நாப்பில் அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம நார்மலாக பண்ணுற அந்த கடலை மாவு பூந்தி மாதிரி இதை வந்து பொறிச்சு எடுக்க முடியாது, அது வந்து குண்டு குண்டாகவும் வராது. அது கடலை மாவை விட இது வந்து ரொம்பவே சாஃப்டான மாவு, அதனால் வந்து இது ஒரு மாதிரி அழுந்தி போன மாதிரி சப்ப சப்பையாக தான் வரும். அதனால் இது எப்படி பொறிச்சு எடுத்தாலும் பரவாயில்ல, எந்த ரூல்ஸும் கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஊற்றி பொறிச்சு எடுக்கும்போது சீக்கிரமாகவே வேலை முடியும். ஏன்னா கடலை மாவை விட இந்த மாவு ரொம்பவே சாஃப்டான மாவு. இந்த பாருங்கள், நல்லாவே வெந்து வந்தாச்சு. அதே மாதிரி இது ரொம்ப மொறுமொறுப்பாக முறுகலாக வரணுன்லாம் அவசியம் இல்லை, சாஃப்டாக இருந்தாவே போதும். இப்போ நல்ல எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து நான் 2 முறை தான் ஊற்றி பொறிச்செடுத்தேன், 2 முறையிலேயே வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அது ஆறின பிறகு பாதி பாதியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த பீசஸ் எதுவும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான், மணல் மணலாக இருக்கட்டும். இது பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம பூந்தி பண்ணுற அந்த டயத்தை விட இந்த லட்டு பண்ணுற டைம் ரொம்பவே குறைச்சலாக இருக்கும். இப்போ முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடான பிறகு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து இதை பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு வறுத்து விட்டுருவோம். அடுத்து தேவையான அளவு திராட்சை சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துட்டு இப்போ அந்த பேனை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக அப்படியே இந்த நெய்யோடு சேர்த்துருவோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சர்க்கரை சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா 1 கம்பி பதத்துக்கு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துருவோம். நம்ம வந்து அந்த ஒரு பவுலில் ஃபுல்லாக எடுத்தோம் மாவு, ஃபுல்லாக எடுக்கக்கூடாது சர்க்கரை, ஏன்னா இந்த மாவு ரொம்ப நைஸாக இருக்கும், அப்புறம் சர்க்கரை வந்து ஸ்ட்ராங்காகிடும் ஈக்குவலாக எடுத்தோம்னா. இதை பாருங்கள், 1 கம்பி பதம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு போதும். இதில் நாம் சேர்க்க வேண்டிய மற்ற ஐட்டங்கள் சேர்த்துருவோம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய்த்தூள், 1 பிஞ்ச் எல்லோ ஃபுட் கலர் நான் சேர்த்துருக்கேன். ஒரே 1 பிஞ்சுக்கும் குறைச்சலும் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பச்சைக்கருப்பூரம் துருவி சேர்த்தாச்சு. அதிகமாக சேர்த்தோம்னா அந்த வாசனை தான் இந்த லட்டில் ரொம்பவே டாமினேட் பண்ணியிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த லட்டு மாவையும் சேர்த்து பொறிச்சு வச்சுருக்க முந்திரி திராட்சையை இந்த நெய்யோடு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான், ரவா கேசரி மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இருந்தாலும் இப்போ கொஞ்சம் இது தலை தளந்தான் இருக்குது. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 to 7 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். அப்போ தான் அந்த சுகர் சிரப் வந்து நல்லா அந்த லட்டு மாவு உறிஞ்சி எடுக்கும். இது பாருங்கள், அவ்வளோதான், எல்லா சிரப்பும் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ ஒரு முறை லாஸ்டாக கலந்து விட்டு இப்போ இதை நம்ம இறக்கி
கை பொறுக்கிற சூடு இருந்தால் நம்ம அப்படியே உருண்டியே பிடிக்கலாம். ரொம்பவும் சூடாக இருந்ததுன்னா ஆறின பிறகு பிடிச்சிக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இதை பாருங்கள், ஆறி தான் இருக்குது. இது வந்து தேவையான சைஸில் அப்படியே லட்டு உருண்டையாக உருட்டி எடுத்துடலாம். இது வந்து நம்ம எடுக்கும்போது மொத்த மொத்தமாக அந்த முந்திரி திராட்சையெல்லாம் வந்துடும், அதனால் பார்த்து அதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு மேலே நல்ல அழகாக ஒரே ஒரு முந்திரி ஒரு திராட்சை அப்படியே சோறுவி அழுத்தி விட்டுக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்கும், ஒரு கண்ணு வச்ச மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், சூப்பராக நம்மளோட பாசிப்பருப்பு லட்டு ரொம்பவே குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. நம்ம அந்த பூந்தி லட்டை விட ரொம்பவே சீக்கிரமாக இந்த லட்டை நம்ம பண்ணலாம், நினச்சப்போ பண்ணலாம். யாராவது திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வந்தாலும் இந்த ஸ்வீட்டை பண்ணித்தரலாம். நீங்களும் இந்த கோகுலாஷ்டமிக்கு கண்டிப்பாக இந்த பாசிப்பருப்பு லட்டை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, அதே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் கோகுலாஷ்டமி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.